ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் இதோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீஸ் நோட்டிஃபிகேஷன் தரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினி டைனிங் செட்டு வந்து பார்க்க போகிறோம். பார்பிக்கு இல்லை ஃப்ரோசன் எது வேணால் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா மினி செட் பண்ண பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஆன்லைனில் பார்த்தா ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி நம்மளே பண்ணலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணலாம் தான் பண்ணேன். ஸோ அதே ட்ரை பண்ணுறப்ப வீடியோ இருக்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணலாம். சூப்பராக வந்துருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க, செஞ்சீங்கன்னா அந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் எடுத்தோடனே கார்ட்போர்ட் தான் தேவைப்படும். ஸோ அது கார்ட்போர்ட் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எட்ஜஸ் எல்லாம் நீட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எட்ஜஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கசமுசான், கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கர்வ் ஆக்கிக்க போகிறேன். எல்லா எட்ஜஸ் 4 எட்ஜஸும் நீட்டாக கர்வாக ஒரே மாதிரி ஆக்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஹார்டாக நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா வந்து நிற்கும். அதனால தான் ஸோ இப்போ இது ரெண்டையுமே சேர்த்தி ஒட்ட வந்து ஃபெவிகால் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் ப்ரஷ் போட்டு ஈவனாக வந்து ஃபெவிகால் ஸ்ப்ரெட் பண்ணி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து டைனிங் டேபிள் நிற்கணும் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்டாண்ட் அந்த இது வந்து ரெடி பண்ணலாம். கீழே நிற்க வைக்க ஸ்கொயர் பீஸ் ஸ்கொயர் கார்ட்போர்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதற்கும் இன்னொன்று செஞ்சு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாவே சூப்பராக நிற்கும். ஓகேவா? ஸோ இதுக்கும் நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நான் டைனிங் டேபிள் செய்ய மட்டும்தான் ரெண்டு கார்ட்போர்டு வந்து யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உங்கள் கார்ட்போர்டு வந்து நல்லா ஹார்டாக இருந்துச்சு, ஒன்றே ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் அந்த இதை வந்து. ஸோ இப்போ வந்து ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி நான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ அந்த ரெக்டாங்கிள் பீஸ் மேலே கார்ட்போர்ட் மேலே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம், நம்ம செஞ்சு வச்சது. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட க்யூட்டான டைனிங் டேபிள் ரெடி. ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் டைனிங் டேபிளுக்கு மட்டும்தான் 2 பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் வந்து ஒட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். சேருக்கெல்லாம் ஒரே இது மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சேருக்கு வந்து ரெக்டாங்கிள் பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த எட்ஜு மட்டும் ஒரே ஒரு எட்ஜு மட்டும் கர்வாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ கர்வாக கட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு பீஸ் இனி டோட்டலாக வந்து நான் 4 சேர்ஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி 4 பீச்சஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் 6 சேர்ஸு இல்லை வெறும் சேர் மட்டும்தான் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு எது வேணாலும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டி ஸ்கொயர் பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். அது எடுத்துகிட்டு நாளுக்குமே நான் வந்து பண்ணிக்கிறேன். நான் 4 சேர்ஸ் பண்ண போகிறேன் என்னால். ஸோ இப்போ இனி கொஞ்சம் டெக்கரேட்டிவாக லுக்காக இருக்கிறதுனால இந்த சேருக்கு அந்த மேலே இது கட் பண்ணும்ல அதில் வந்து ஹார்ட்டுன்னு ஷேப் வரைஞ்சிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப் ஸ்டார் சர்க்கிள் எது வேணால் வரைஞ்சிட்டு அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக வந்து அது கடிச்சிது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே வந்து மினி ஸ்டடி டேபிள் வித் ரோலிங் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனா போய் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இப்போ வந்து நாளுக்குமே நான் வந்து நீட்டாக சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். 4 சேர்ஸுமே சூப்பராக வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேர் ரெடி ஆகிடும். சேர் ரெடி ஆகாது, நமக்கு அந்த சீட் மட்டும் ரெடி ஆகிடும். கீழே வந்து நிக்க வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேவா? சரி, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக உடனே வேணும்னா நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. சேர் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ அந்த வேஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கீழக்கு. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் நான் வரைஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் பண்ணுறது பார்த்தாலே தெரியும். அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து 4 ஒரு இதுக்கு வந்து 1 சேருக்கு வந்து 2. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் டிசைனாக இருக்கணும் அப்படின்னால தான் நான் வந்து லைட்டாக ஹார்ட் மாதிரி போட்டிருக்கேன் அந்த சேரோட கீழே. உங்களுக்கு பிளைனாக வேணும்னா நம்ம வந்து இது டைனிங் டேபிளுக்கு பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சேர் வித் டேபிள் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நான் இது உங்களுக்கு கலர் பண்ண வேணாம் இல்லை கலர் பேப்பர் ஒட்ட வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். பெயிண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும்னால தான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட பெயிண்ட் நிறையா இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கலர் பேப்பர் ஒட்டின கார்ட்போர்டெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி வைக்கிறப்ப ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. நான் பெயிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னால நான் வந்து ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு பார்பி கலர் எப்போயுமே பண்ணுறப்ப பிங்க் கலர் இருக்கும். பட் எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும்னால பிங்க் வித் ஒயிட் கலர் கலந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப டார்க்காகவும் இருக்காது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டைனிங் டேபிளில் டோட்டலாக வந்து 3 coats நான் கொடுத்தேன். ஷேருக்கும் நான் வந்து 2 coats கொடுத்தேன் ஷேருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஷேருக்கும் நான் வந்து பிங்க் கலர் அதே கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து செகண்ட் கோட் வந்து டைனிங் டேபிளுக்கு நான் கொடுக்குறேன். அது காஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் ரொம்பவே லுக்காக சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ஷேருக்கு வந்து நான் வந்து செகண்ட் கோட் கொடுக்குறேன். இப்போ லாஸ்ட் கோட் நான் எப்படி கொடுக்குறேன், டைனிங் டேபிளுக்கும் சரி ஷேருக்கும் சரி நான் எப்படி கொடுக்குறேன்னா, வெறும் பிங்க் கலர் டார்க் பிங்க் இருக்கிற அதை மட்டும் கொடுக்குறேன். நான் ஒயிட் மிக்ஸ் பண்ணாமல் லாஸ்ட் கோட் மட்டும் அப்படி கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எதுனா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு பிங்க் பிடிக்கும்னால நான் வந்து பிங்க்கில் செஞ்சுருக்கேன். நீங்கள் பார்பி ஷோ பண்ணுறீங்கன்னா பிங்க் செஞ்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே இந்த இது ஸ்டாண்டுக்கெல்லாம் வந்து என்ன என்ன கலர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட் வித் பிங்க் இருந்தால் சூப்பராக இருக்கும்னால எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல் சேருக்கும் நான் வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா டைனிங் டேபிள் கீழே சேருக்கு இந்த சைடில் உள்ளே எல்லாமே நான் வந்து ஒயிட் கலர் பண்ணிக்கிறேன். சேர் மேல் பட் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வந்து பிங்க் கலர் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாமே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காசே மிச்சம். நீங்கள் வந்து ஒரு 3000 2000 வாங்குறதுக்கு பதிலாக பெயிண்ட் கொஞ்சமும் கார்ட்போர்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக செஞ்சிடலாம். இல்லை க்ளூ கொஞ்சம் வாங்கிக்கோங்க. 10 ரூபா க்ளூவே ரொம்ப ஜாஸ்தி, 5 ரூபா க்ளூவே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்பவே நிற்கி. ஓகேவா? ஹோம்மேட் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸில் போய் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பெயிண்ட் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி செய்யறதுன்னு போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் பேக் சைட் சேரோட அப்பர் சைட் பேக் சைட் பிங்க் கலரில் அடித்தேன்னு. ஸோ அதே மாதிரி பிங்க் கலர் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சேர் வித் டைனிங் டேபிள் வந்து ரெடி ஆகிடும், சேர் வித் டேபிள் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி விட்டுக்காங்க. பார்த்தீங்களா, இதுதான் ஃபுல் லுக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பண்ணுங்கள். நடுவில் வந்து ஹார்ட்டின் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாரு சர்க்கிள் எது வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரியலி ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டேபிளை வந்து நம்ம 2 விதத்தை நிறைய விதத்துலேயே நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹோட்டலெல்லாம் போனால் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கேன். இதோ இந்த மாதிரி தெரியுதா? ஸோ இந்த மாதிரி 2 சேர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சேர் 4 சேர் தனித்தனியாக இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதை ஃபுல் லுக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆர்கனைசர் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்கள்ல அவங்க, நான் ஆர்கனைசர் கொஞ்சம் பண்ண கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அது பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது. அது முடிஞ்சோடனே உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாய், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.